ரெண்டாம் படத்துல சிறப்பு தொடர்ல உள்ள கணக்கெல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த பேச்சு கணக்கில் நிறைய பேர் நீங்க செஞ்சீங்க. அதுல ஒரு மூணு கணக்கு பேலன்ஸ் இருக்கல, எட்ட பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு பாப்போமா, கவனிங்க. சரி சார், கணக்கு கொஞ்சம் பெருசால போர்டில் எழுதல, வீடியோல கீழே வரும், கீழே வரும் பார்த்துக்கோண்ணா. சரி, முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 285, மற்றும் முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. இதுதான் கொஸ்டின். சரி, முதல் கணக்கின்படி எழுதும் கொஸ்டின். முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் தந்துங்க. கணக்கின் படி எழுதுகலாம், வர்க்கங்களின் கூடுதல் எவ்வளவு 285. முதல் எண் இயலங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது? n பிளஸ் 1 டூ n பிளஸ் 1 பை 6 ஈக்குவல் டு 285 கிடைச்சது. இது அப்படியே இருக்கு. அடுத்து என்ன பாருங்க, முதல் எண் இயலன்களின் கணங்களின் கூடுதல் 2015. கண எண்களின் கணங்களின் கூடுதல் ஃபுல்லா சார் எழுதல, ஷார்ட்டா கணங்களின் கூடுதல் 2015. இப்போ 2015 முதல் எண் இயல்களின் கணங்களின் கூடுதல், கணங்களின் கூடுதல் கணக்கோட ஃபார்முலா என்னது? n பிளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. நமக்கு 25 2025. சரி, இந்த ரெண்டும் தந்திருக்கான். தந்துக்கிட்டு இந்த எண்ணோட மதிப்பு கேட்டுக்கான், எண்ணோட மதிப்பு என்னவோ என்ன செய்யல. ஏதாவது ஐடியா இருக்கான்னு பார்த்தானா? வெரி சிம்பிள் கவனி, என்னிண்டு என் பிளஸ் 1 பை 2 இங்கே இருக்கா? இங்கே பாரு, என்னிண்டு என் பிளஸ் 1 பை 2 இங்கே இருக்கா? இருக்கு. ஏன்னா 6 டூ இன்டு 3 போடலாமா? 2 இன்டு 3, அப்போ என்னிண்டு என் பிளஸ் 1 பை 2 இருக்கு. அப்போ இதுக்கு பார்த்தா இங்கே என்ன இதனுடைய விடையை கண்டுபிடிச்சு அது இதில் ஃபில்லப் பண்ணா ஐடியா அது விட என் கண்டுபிடிக்கும் பார்ப்போமா. சரி, அப்போ நம்ம இதை மட்டும்தான் வேண்டாம், ஸ்கொயர் வேண்டாம்னா என்னிண்டு என் பிளஸ் 1 பை 2 இந்த ஸ்கொயர் தூக்கிட்டோம்னா இங்கே என்ன ஆகும்? அது 2025 ஸ்கொயர் ரூட்ல ஆகும். இது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயம் தானா? சரி, இப்போ ரூட் 2025 ரெண்டு எண் ஒரே என்ன இருக்கணும், அதை பெருக்கும் போது 2025 ஓடணும். கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? கண்டுபிடிக்கலாம். ரெண்டு மெத்தட் இருக்கு, ஒன்று 2025 போட்டு 4 16 மீதி எத்தனை போட்டு செய்ய முடியாது. இன்னொரு மெத்தட் என்னன்னா டானா வகுத்தல், 2025 இருக்குன்னா டானா வகுத்தல் போட்டு போகணும். ரெண்டுல எது அது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லி தந்திருக்கேன், இல்லாட்டி இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டானா வகுத்தல் போடும், போடுவோமா? டான் 5 20 25 25. இதுல ஒரு மிஸ்டேக் பாருங்க, 5 45 பேருனா 2025 வருமா? வராது. அப்ப 4 5 20 அது ரெண்டு போகாதனால இங்க என்ன செய்வாங்க, இடையில 0 போகும். கவனமா இருந்துக்கும். திரும்ப 5 வகுப்புமா? 5 வகுப்பு 5 என்னஞ்சு 40 ஓரஞ்சு 5 81 81 நமக்கு தேவையே ஸ்கொயர் ரூட் தானே. இப்போ இதை 9 பெருக்கள் 9 போடலாமா? போடலாம். அப்போ ஈஸியாக விட வர போகுது பாருங்க, ஈக்குவல் டு இங்க 5 பெருக்கள் 5 பெருக்கள் 9 பெருக்கள் 9, அப்போ 5 பெருக்கள் 9 வெளியே வரும். கேட்டுதானா? 5 5 9 பெருக்கள் 9 5 2 5 1 5 2 9 1 9, அப்போ நமக்கு என்ன வரும்? 45. என்னிண்டு என் பிளஸ் 1 பை 2 என்னது? 45. புரியுதா? இப்ப இதெல்லாம் ஃபில்அப் பண்ணுவோம். இது வேணா ஒன்னா சாப்பிடணும் வச்சுக்கோ, இதை வேணா
புரியுதா மக்களே? இந்த மதிப்பை இதுல போட்டு இப்போ இதை விட்டு கூட முனைப்பாடு 45 விட்டு கொடுக்கலாம். ஒரு 3 3 50 15 இப்போ இருக்கல. அப்போ 2n + 1 285 வகுத்தல் 15. இந்த 15 அங்கே வரும்போது வகுத்தல் தானே வரும், போடலாம்ல. சரி, இப்போ மேலே விட்டு கொடுப்போமா? எத்தனை ஆகப்படும்? 5 ஆகப்படும் கொடுக்கலாம். ஏன்னா இங்கே 5, இங்கே 5, இங்கே 5 இருக்கு, இங்கே 5 இருக்கு, 5 ஆகப்படும். 3 5 15 5 5 25 7 5 35 3 ஆகப்படும். போவான் பாரு, போவோம். 1 3 93 பாரு, 1 3 3 இது 2 27 9 3 27 இப்போ 2n + 1 = 19. therefore 2n = 19 - 1. இந்த +1 அங்கே போகும்போது எப்படி வருது? -1. therefore 2n = 18. ரெண்டு தானே? அடுத்தது 2n = 18. என் தேவை ரெண்டுக்கு எண்ணுகளில் பிறக்கிறது தானே இருக்கு. அப்போ n = 18/2. அப்போ கட் பண்ணுங்க, 9 2 18, n = 9. இதுதான் ஆன்சர். செஞ்சு பார்க்கலாம் பிள்ளைகளா, ரொம்ப ஈஸி. செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.